பூர்ணா ஆர்ட் அண்ட் ஈட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு அப்பதா கிச்சன்ல நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, ஆட்டுத்தலை சுக்கா சமைக்க போறோம். சுக்கா வறுவல் சமைக்க போறோம். இப்போ நான் வந்து ஒரு முழு ஒரு ஆடோட ஒரு முழு தலை கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க வந்து நல்லா வாட்டி நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு ரெண்டு தடவை சுடுதண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம முதல் அந்த ஆட்டு தலைக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டு குக்கரில் வேக வச்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ அந்த மசாலா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். முதல்லாம் வந்து மிளகா மல்லி மிளகு இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துருப்போம். இப்போ நான் அதை மட்டன் மசாலாவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு மசாலா. வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு விரல் அளவு, ஒரு முழு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து நல்லா வதங்கிட்டு ஸ்டவ்வை அமைச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம இந்த மசாலா பொடியை போட்டு மட்டன் மசாலாவையும் மிளகாய் பொடியும் போட்டு வதக்கி மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன், குழம்பு மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன், இதை லேசாக இப்படியே வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். பெப்பர் வந்து நம்ம வந்து கடைசியில் பொடி பண்ணி தூவலாம். அரைக்கும் போது கூட நம்ம போட்டுட்டு அரைச்சி அரைச்சிடலாம். ஏன்னா மட்டன் அந்த இது வந்து கவிச்சி இருக்கிற மாதிரி சில பேருக்கு பிடிக்காது. போடனா போட்டுக்கலாம், போடாமே இருக்கலாம். அதனால் நான் இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் போட்டு நல்லா கிளறியாச்சு. இனி நான் போய் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா இருக்கு பாருங்க, அதை போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா இந்த மசாலாவை வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கத போட்டுடலாம். உள்ளர போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. உப்பு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு தேவையான அளவு இந்த அரைச்சி வச்சுருக்க தண்ணி ஊற்றுறேன். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஏழு விசில் வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் இதை வேகிறதுக்கு லேட்டாகும். ஒரு ஏழு விசில் வச்சு பார்ப்போம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு ஏழு விசில் கிட்ட வச்சிடலாம். இப்போது எட்டு விசில் வந்து அடங்கிடுச்சு. நம்ம முதல் விசில் கலக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு, வெந்திருக்கு. நம்ம இதை இப்போ தாளிச்சு விட்டுறணும். இப்போது நம்ம வந்து அதை தலைக்கறியை வந்து தாளிக்கணும். அதுக்கு நான் சட்டி காய வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கருவேப்பில்லை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி ஒன்று மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான எண்ணெய். இப்போ நம்ம தாளிப்போம். எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, இலை, பட்டை அதை வெடிக்க விட்டுட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு வெங்காயத்தை போடுறேன்.
வெங்காயம் நல்லா பாதியா வதங்கணும். வதங்கினப்போ நம்ம தக்காளி போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போடுவோம். தக்காளி, கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்குவோம். ஒரு ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கணும். போட்டோன்னா இன்னும் நல்லா அது பட்டை மிளகாய் போடுறது நல்லா இன்னும் ஆசமாக இருக்கும். தக்காளி, தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா திக்கா கிரேவியா வத்திருக்கு. இதை இப்படியே போட்டு நம்ம நல்லா சுருளை கிண்டி இறக்குவோம். இப்போ நம்ம ஏன் நல்லா மசாலாவோடு சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறமேட்டு தாளிக்கிறோம் அப்படின்னா, அப்போதான் வந்து இது ஒரு நல்ல நல்ல வாசமாக நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கடைசியாக தாளிக்கிறது. இப்போ நம்ம இதை வந்து சுருளை நல்லா கிண்டி இறக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் தயாராகிடும். இப்போ இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. நல்லா அப்படியே ஒரு சூப்பரான தலைக்கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா இந்த தலைக்கறி செய்யறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.